எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் காவிரி படுகையை சோழ நாடு என்று சோழர்கள் உலகெங்கும் இயக்கின்ற வகையிலே நல்லாட்சி புரிந்த மாமன்னர்கள் அவர்களுடைய குடைவோலை முறையை பற்றி நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் காடகங்களில் வேற்றுவ மக்களாக வாழ்ந்த தமிழர்கள் ஒரு காலகட்டத்திலே சமவெளி பகுதியில் வயல்வெளியை வளப்படுத்தி அங்கே அரையம் என்று ஒரு நகரத்தை தோற்றுவித்து அதற்கு தலைவராக மூத்த அரையர்களை அமர்த்தி அவர்களுடைய ஆட்சி ஆலோசனையின்படி நிர்வாக முறையை பெருக்கி பிற்காலத்திலே சாம்ராஜ்யங்களும் அரசர்களும் ஆட்சி புரிந்தது நம்முடைய பன்னெடுங்கால வரலாறு இன்றைய தினம் நாம் ஜனநாயக முறையிலே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே சோழர் திலக மன்னர்கள் நம்முடைய தமிழக காவேரி படுகையை வளமாக ஆட்சி ஆண்டார்கள் அவருடைய குடிப்பெயர்கள் என்ன அவர்களுடைய ஆட்சியினுடைய குடவோலை முறையெல்லாம் நாம் இந்த காணொலியிலே விரிவாக காண இருக்கின்றோம் சோழர்கள் குடிப்பெயர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றில் பதிவு செய்கின்ற பொழுது கில்லி செம்பியன் சென்னி வளவன் வளத்தான் என்பன சோழ மன்னர்கள் குடிப்பெயர்களாக இருந்தது என்று அங்கே அமைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த வளவன் வளத்தான் வளையன் என்பதெல்லாம் ஒரு சுற்றொடராக பார்க்கின்ற பொழுது மண்ணை வளப்படுத்தியவர்கள் வளையர்கள் என்ற அடிப்படையில் வளையர்கள் ஆதியிலே கொற்கை துறைமுகத்திலே பழையர் என்ற பட்டப்பெயரோடு முத்து குளித்தார்கள் அத்தகைய வளையர் இன மக்கள் வளநாடு பகுதியிலே வருகின்ற போது வளநாட்டிலே வளையர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வளரி என்ற ஆயுதத்தையும் இந்த தமிழ் மண்ணை காப்பதற்காக பயன்படுத்திய வளரி வளையர்களும் இருந்திருக்கின்றார்கள் அதேபோல சோழ சாம்ராஜ்யத்திலே மண்ணை வளப்படுத்தியவர்கள் வளையர்கள் என்ற அடிப்படையிலே இந்த கிள்ளி செம்பி சென்னி வளவன் வளத்தான் என்பதையெல்லாம் சோழர்களுடைய குடிப்பிரலாக இருந்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே தொல்காப்பியம் அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது மலையமான் சேரமான் என்னும் பெயரெல்லாம் எடுத்துக்காட்டாக உரையாசிரியர்கள் தருகின்றார்கள் இந்த அடிப்படையிலே இந்த குடிப்பெயர் அடிப்படையில் வந்த சோழ மன்னர்களுடைய பட்டியலை தற்போது உங்களுக்கு தருகின்றேன் சோழன் ராசசூயம் வேட்டை வேட்ட பெருநெற்கிள்ளி சோழன் குறாப்பள்ளி துஞ்சிய கில்லி வளவன் சோழன் குளம்புற்று துஞ்சிய கிள்ளி வளவன் சோழன் அலங்கிள்ளி சோழன் அலங்கிள்ளி தம்பி மாவளத்தான் சோழன் போர்வை கோப்பெரு நற்கில் சோழன் உடுத்தலை கோப்பெரு நற்கில்லி சோழன் வேல் பற்றடைக்கு பெருவர் கிள்ளி நெடுங்கில்லி இவையெல்லாம் கிள்ளி என்ற சோழ பட்டப்பெயர் அடிப்படைகளை அமைந்த அரசர்கள் ஒன்பது அரசர்கள் சோழ மண்டலத்தை நல்லாட்சி புரிந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக சோழர்களுடைய இன்றொரு குடிப்பெயர் செம்பியன் செம்பியன் என்ற அடிப்படைகளை ஆட்சி புரிந்தவர்கள் இரண்டு மன்னர்கள் துளை புக்க செம்பியன் தூங்கையில் இருந்த கொடிதோட் செம்பியன் என்ற இரண்டு மன்னவர்கள் இந்த செம்பியன் என்ற குடிபெயர் அடிப்படையிலே தன்னுடைய பெயரை அமைத்து இரண்டு அரசர்கள் சோழ தேசத்தை ஆண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக சோழர்களின் முக்கியமான குடிப்பெயராக இருக்கின்ற சென்னி சென்னி என்ற அடிப்படையிலே சேரமான் முள்ளூர் தெரிந்த நெய்தாலங்கானல் சென்னி என்று புறநானூர் குறிப்பிடுகின்றது ஒரு மன்னனுடைய பெயரை அடுத்ததாக சோழன் இளவழந்தி எல்லிய துஞ்சிய நலங்கிள்ளி சேச்சென்னி சோழன் உரு பகிற்றோர் இளஞ்சே சென்னி சோழன் செருப்பாளி இருந்த இளஞ்சேட் சென்னி சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சே சென்னி பெரும்பூட் சென்னி என்று ஆறு சோழ மன்னர்கள் சென்னி என்ற குலப்பெயர் அடிப்படையாக இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக வளவன் வளவன் என்ற அடிப்படையிலே சோழன் குராப்புலி துஞ்சிய கிள்ளி வளவன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற இரண்டு மன்னர்களும் வளத்தான் என்ற அடிப்படையிலே சோழன் கரிகார் பெருவளத்தான் சோழன் அலங்கிள்ளி தம்பி மாவளத்தான் என்ற இரண்டு மன்னர்களும் இங்கே ஆண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது சோழர்களை குடிப்பெயரின் அடிப்படையிலே பல சோழ மன்னர்களுடைய பெயரும் அமைந்ததையெல்லாம் நாம் கண்டோம் உருவார்களே அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் காணொலியில் நாம் சந்திப்போம்